பாதுகாப்பு அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய அரசால் அண்மையில் அறிவிக்கப்பட்ட அக்னிபத் திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து குழுவில் இடம்பெற்றுள்ள பிஜேபி காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கி கூறினார் விமானப்படை மற்றும் கடற்படையில் நான்காண்டு கால குறுகிய சேவைக்கு பதினேழரை வயது முதல் இருபத்தி மூன்று வயது வரையிலான இளைஞர்களை தேர்வு செய்ய அக்னிபத் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் சிறப்பாக பணியாற்றும் வீரர்கள் இருபத்தி ஐந்து சதவீதத்தினர் ராணுவத்திலேயே தொடர்ந்து பணிபுரிய வாய்ப்பளிக்கப்படும் எஞ்சிய வீரர்களுக்கு பணிக்கொடை தொகையுடன் மத்திய ஆயுத காவல்படை மற்றும் கடலோர காவல்படை உள்ளிட்டவற்றில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினாா்